ஆன் சிறைக்கு போனால் இதெல்லாம் சமாளிச்சுட்டு என்ன அதிகபட்சம் 20 நாள் 25 நாள் வைப்பாங்க, இன்னொரு 3 FIR போடுவாங்க. இதெல்லாம் தாண்டி நமது நண்பர்கள் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், வெயில் போட்டு நான் வெளியில் வந்துடுவேன். வெயில் போட்டு வெளியில் வந்தேன்னா என்ன நடக்குன்றது இவங்களுக்கு தெரியும். போன வாட்டி என்ன நீங்கள் கடலூரில் வச்சு நீங்கள் என்ன டார்ச்சர்றது, நீங்கள் யோரன் ஐவிட்னஸ் நேராக வந்து பார்த்தீங்க. அதுக்கு இப்போ கவர்மெண்ட்டை ஆட்டம் கட்டுக்கிட்டு இருக்குது. ரெண்டா இந்த அடுத்து இந்த கேஸில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா கட்சியே இருக்காது. சொல்லிட்டேன், சும்மா விட மாட்டேன் நான். புரியுதா? என்ன இவங்க படுத்தின உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு டார்ச்சர் பண்ணாங்கன்னா என்ன ஆகுன்றதை நான் இவர்களுக்கு உணர்த்துவேன். எனக்கு அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கரை கைது செய்தால் திமுக ஆட்சி கலைந்து விடுமோ என்ற பயத்தினால் MK ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு சவுக்கு சங்கரின் கைது நடவடிக்கையை கைவிட்டுள்ளது. மேலும் கரூர் SP சுந்தரவதனம் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீட்டிற்கு சோதனை செய்ய வந்தவர்களை தாக்குவதற்கு தீவிரமாக உதவினார். மேலும் தாக்குதல் நடத்தியவருக்கு பாதுகாப்பும் அளித்தார். இன்று வரை அந்த குற்றவாளிகளை கைது செய்ய தவறிவிட்டார் என்றும் தனது ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு முன்னரும் சவுக்கு சங்கரை கைது செய்த போது தமிழகத்தை ஒரு குடும்பமே சேர்ந்து ஆட்சி செய்கிறது, இதற்கு பதிலடி நான் சிறையில் இருந்து வந்ததும் கொடுப்பேன் என்று கூறியிருந்தார். அந்த வகையில் திமுக அமைச்சர்களின் ஆடியோக்களை வெளியிட்டு திமுக களத்திலும் அரசியல் களத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதோடு திமுக ஆட்சிக்கு பல்வேறு இடையூறுகளை அளித்திருந்தார். தற்போது மீண்டும் கைது செய்தால் திமுக ஆட்சி கலைந்து விடுமோ என்ற பயத்தினால் முதலமைச்சர் MK ஸ்டாலின் கைது நடவடிக்கையை விட்டுள்ளார். அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் பல்வேறு ஊடகங்கள் யூடியூப் பேட்டிகளில் அரசியல் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறார். இதில் பெரும்பாலானவை சர்ச்சையான கருத்துக்களாகவே இருந்து வருகிறது. முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி, சபரிசன், செந்தில் பாலாஜி ஆகியோரை கடுமையாக விமர்சித்து தனது கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகிறார்.